வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் ஹோம் ஸ்கூல். தமிழ் எழுத்துக்கள் பாடம் 14.1 அவ் வரிசை எழுத்துக்கள் ரீடிங் கிளாஸ். ஓகே, இதுதான் வந்து கடைசி எழுத்து வரிசை, அவ் வரிசை எழுத்துக்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே அவ் வரிசை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதை எழுத்துக்களை படிக்கும்போது அவ் அப்படின்னு முடியும். ஓகேங்களா? சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த முதல்ல இருக்கிற அந்த ரெண்டு மட்டும் பார்த்துட்டு கே அப்படின்னு படிச்சிருவாங்க. அப்படி கிடையாது, இது எல்லாமே சேர்ந்து இருக்கும்போது கவ் கவ் இக்கு அவ் அப்படின்ற அந்த எழுத்து சேரும்போது வரக்கூடிய சவுண்டோட உச்சரிப்பு வரணும். இக்கு அவ், இங்கு அவ், இச்சு அவ், அந்த மாதிரினா சவுண்ட் வரும். ஓகே, நான் ஒவ்வொன்றுத்தையும் ரெண்டு தடவை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, அந்த எழுத்துக்கான உச்சரிப்பு என்னன்றதை புரிஞ்சுக்கிங்க. இந்த எழுத்து கவ் கவ், இது ngau ngau, இது சவ் சவ். இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் சவ் அப்படின்னு படிப்போம், சில சமயங்களில் சவ் சவ் சவ், ரெண்டுமே ஒரே எழுத்து தான், ஆனால் உச்சரிப்பு மட்டும் வேறு மாதிரி இருக்கும். இந்த எழுத்து ஞாவ், இஞ்சு கூட்டல் அவ், இஞ்சு அவ், ஞாவ் ஞாவ், இது டவ் டவ், நவ் நவ், தவ் தவ், நவ் நவ், பவ் பவ், மவ் மவ், யவ் யவ், ரவ் ரவ், லவ் லவ், வவ் வவ், ரவ் ரவ், ழ் அவ் இழ் அவ், இந்த ரெண்டு எழுத்தும் சேர்ந்து ரவ் லவ் லவ், ரவ் ரவ், நவ் நவ், அவ்வளோதாங்க. இதுதான் வந்து கடைசி செட் ஆஃப் லெட்டர்ஸ் தமிழ் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது அவ் வரிசை எழுத்துக்கள், நீங்கள் அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை நாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி எழுத்துக்கள் உங்களுக்கு நல்லா புரியும். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பௌர்ணமின்ற இடத்துல இந்த பவ் யூஸ் பண்ணுவாங்க, பெலர்ணமின்னு படிச்சிருவாங்க. ஓகேங்களா? மௌனம் அப்படின்ற இடத்துல இதை யூஸ் பண்ணும்போது மெலனம்னு படிப்பாங்க. அப்போது இந்த மாதிரி எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து பேவையும் லாவையும் தனித்தனியாக படிக்கக்கூடாது, எல்லாம் சேர்த்து பவ். மேவும் லாவும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா மேலன்னு வரவே கூடாது, எல்லாம் சேர்த்து மவ் அப்படின்னு தான் வரணும். சரிங்களா? ரைட், இதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க, அடுத்த வகுப்பில் நம்ம பயிற்சி எடுக்கலாம். நன்றி, வணக்கம்.